கிடையாது. அர்த்தவஞ்சகமா? அர்த்தவஞ்சகம் தான். அர்த்தவஞ்சகத்தை அர்த்தவஞ்சகம் எதை அறுத்தின்னு கேட்டார், அகங்காரம் அமகாரத்தை அர்த்தவஞ்சகம். இந்த அஞ்சை தெரிஞ்சுட்டால் அகங்காரம் அமகாரமே குறைஞ்சு போடும். எந்த அஞ்சு தமிழ் பாடம் சொல்றேன், சப்ததிஷ்டம் சொல்றேன், ஆச்சரியமா சாதிக்கிறார். பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனா பிராப்திபாயம் பரப்பிராப்தே ததா பிராப்தி விரோதி ச வதந்தி சகலா வேதா சேதிஹாச புராணகாஹ முனயஸ்ச மகாத்மானஹ வேத வேதார்த்தவாதினஹ. பழகான ஸ்லோகம் தமிழும் எல்லாரும் தெரியும். மிக்க இலைகளையும் மெய்யாம் உயிர்திரையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியதும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர் போல் யாழினிசை வேதத்தியல். நம்மாழ்வார் சொன்னது இந்த அஞ்சு அர்த்தத்தை தாங்குகிறார். எவை எவை? பரமாத்மஸ்வரூபம் பரமாத்மா ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும். ஜீவாத்மஸ்வரூபம் ஜீவாத்மா ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம் அவர் அடையணமுக்கு பரமாத்மா ஆறு ஜீவாத்மா ஆறுன்னா சம்பந்தம் தெரிஞ்சுக்கோச்சு. சம்பந்தம் தெரிஞ்சாலே உடனே அடையணம்னு வருமா? அப்போ புருஷார்த்தம் எது, என்ன அடையணும், எப்படி அடையணும், அடைஞ்சு என்ன பண்ண போறோம், அதுதான் பிராப்திய ஸ்வரூபம்னு சொல்லுவார். இந்த புருஷார்த்தம்னு சொல்லலாம், பலம்னு சொல்லலாம், எல்லாம் ஒரே அபிப்பிராயம். அடைஞ்சு என்ன பண்ண போறீங்க? உபன்யாசம் கொஞ்சம் இருக்கு, நீங்க திரும்ப உடனே கேட்பா, நிறைய உருடு நீ வாட்டுக்கு ஆறு மணி கிளம்பிட்டு வளர்ச்சி பண்ணி ஒன்பது ஏழு இருக்கும் வந்த என்ன என்ன பலத்தை சாதிச்சேன்னா நம்ம முடிப்போம். அம்மா தெரியுமா என்ன பலம் சொல்லிட்டு பழம் உங்களை வயாருக்கும் நாங்கள் பாட்டி எதுவும் கேட்டு வந்தால் பல பலம் காரையினால் பலம்னா பலம் இங்கே கிடைக்கிற மாப்பிழம் வாழ்வுடன் இருக்கும். இங்கே கிடைக்கிற பலங்கிறது புருஷார்த்தம் பகவத் அனுபவம்னு அர்த்தம். பகவானை அடைந்து கைக்கேற்றம் பண்ணி அனுபவிக்கிறவங்க அதுதான் பலம், அதான் புருஷார்த்தம். அதுவும் புரிஞ்சு போச்சு. அப்போ அடைகிறதுக்கு வழி பரமாத்மா அது ஜீவாத்மா அது பலம் எது புருஷார்த்தம் எது அந்த பலத்தை அடைவிக்கக்கூடிய வழி எது அதுக்குதான் உபாயம்னு கேட்கும். உபாயம் இல்ல பிராபகம்னு சொல்லுவார். உபாயம்னாலும் பிராபகம்னாலும் அடைவிக்கும் வழின்னு அர்த்தம். கடைசியா ஒரு ஆசை நல்லா தெரிஞ்சு பேசுவான். பகவான் அடையணும் நீர், நான் தான் அடையணும் நீர், அடைஞ்சு கைக்கிற மனம் நீர், அடையறதுக்கு வழியும் சொல்லிட்டு இதான் உபாயம் சொல்லும். எனக்கு ஒரு சந்தேகம், இப்படி ஒரு தெளிவா இருந்துச்சு இத்தனை நாளா நான் ஏன் அடையலை? இந்த கேள்வி எல்லாரும் வந்துடும் அப்படியா? அதுதான் பெரிய கதை. அதை சொன்னா போறோம் மற்றதெல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கோம். அதுக்கு விரோதி ஸ்வரூபம் இருக்கு, ஏதோ ஒரு விரோதி அடைய ஒட்டாம தடுக்கிறது. அப்ப பரமாத்மஸ்வரூபம் ஜீவாத்மஸ்வரூபம் புருஷார்த்தஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம் ஏதோ ஒன்று அடைய ஒட்டாம தடுக்கிறது. அந்த விரோதி யார்? ஒத்துருல நீ தான். நீ ஏன் எங்கேயோ தெளிவு போற விரோதியை வெளியில தேடவே தேடாது. என்ன ஆபத்து நம்ம குடும்பத்துல வந்ததுன்னாலும் உடனே விரோதி வெளியில இருக்காரான்னு தேடுறது கெட்ட பழக்கம். பண்ணவே பண்ணாது, உள்ளதான் இருப்பார். உள்ள என்ன வேற எங்கேயும் இல்லை. உடனே பண்ணுவோம் உள்ளேன்னு சொன்னா அது மனைவியா இருக்குமோ கணவனா இருக்குமோ பொண்ணா இருக்கும்னு ஆரம்பிச்சிருவா. உள்ளேன்னு சொன்னா நான் தான் அர்த்தம், பார்த்தே நான் தான் வாங்கிக்கோ. விரோதிய வெளியில தேடாதே, விரோதி உள்ள இருக்கா. அந்த தப்பு எங்கிட்டதான் இருக்கும். நம்ம குடும்பத்திலே ஏதோ தப்பு நடக்கிறதுனா திரும்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த தப்பு நடக்கிறது. கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பட்டியல் போட்டு என்னென்ன சின்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ போய் பெருமாள் சந்தி முன்னாடி நின்றுட்டு இனிமே இதை பண்ண மாட்டேன்னு சொல்லணும். நாலு நாள் உறுதியா இருப்பார்கள். குடும்பத்துல நடக்கிற அந்த தப்பு தானே தெரிஞ்சு போக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு திருத்தத்துக்காக அவர் என்ன பண்ணுவார்? அவரும் வயதிற முடியாது, திருத்தனமா ஓகே குட்டா ஆகணும், குட்டினா வராங்கன்னு பாக்குறா. நம்ம குட்டதே அவரு எரிய ஆரம்பிச்சிட்டோம்னா குட்டத்துக்காக நம்ம நல்லதுக்காக குட்டினா குட்டினாலே மெசேஜ் கொடுக்கணும். அப்போ அப்படி அல்ல. அப்ப விரோதிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அனாதிகால கர்மங்கள் ஜென்ம வாசனா ருச்சி இதுதான் நம்ம கிட்ட இருக்க விரோதி. இந்த அனாதிகால கர்மங்கள் தான் பகவானோட சேர விட்டாம தடுத்துருக்கு. இந்த அஞ்சை விளக்க வந்ததுதான் பஞ்ச அர்த்த பஞ்சகாதிகாரம். அப்ப நாலாவது அதிகாரம் இந்த ஐந்து விஷயங்களை பத்தி சொல்ல வந்தது. மிக்க இறைநிலை பரமாத்மஸ்வரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவாத்மஸ்வரூபம், மிக்க நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் உபாய சுரூபம், நெறிதான் உபாயம், தக்க நெறியும் தடையாதி தொக்கியலும் ஊழ்வினையும் என்ன தடங்கள் பண்ணிட்டு இருக்கிற விரோதி வாழ்வினையும் மோட்சம் புருஷார்த்தம் ஆனந்தம். இந்த அஞ்சத்தான் நம்மாழ்வார் திருவாழ்வில் சாதித்தார். அந்த அஞ்சத்தான் நானும் சொல்லுவேங்கிறார். ஆதவ் பிராப்தியம் பரமம் அனகம் பிராப்து ரூபஞ்ச மாதவ் ஆதவ் மாதவ் என்ன
அ உ ம அ உ சேர்ந்தா ஓ மா சேர்ந்தா ஓ அதிலே அ ஆதவ் அ என்னும் எழுத்து பரமாத்மாவை சொல்லும் இவர் தான் பரமாத்மான்னு சொல்றதுதான் அ ம ஜீவாத்மாவை சொல்றது ம அதுதான் அ மாங்கிறத ஆதவ் மாதவ்ன்றார் ஆங்கிறதுல பரமாத்மா சுரூபம் தெரிஞ்சது மாங்கிறதுல ஜீவாத்மா சுரூபம் தெரிஞ்சது நமஹா அயனாங்கிற இடத்துல உபாய சுரூபம் தெரிஞ்சது உபாயங்கிறது பகவானே நம்மை அடைவிக்கிறார் நான் என்னை எங்கும் அழைத்து போகவில்லை பகவான் என்னை அடைவிக்கிறார் அப்படிங்கிறது நமஸ்தானம் அயனத்தால தெரிஞ்சது அடைந்து அனுபவிக்க வேண்டியது நாராயண ஆய நிர்வாகம் அந்த ஆயங்கிற சதுர்த்தியால தெரிஞ்சது விரோதி மகா நமஹாங்கிறதுல மகா நிர்வாகம் பிரிச்சிருந்தா மகானால் எனக்கு நான் நான் மகானா எனக்கு நான் அல்ல அப்ப எது விரோதி மகா மகா மகான விரோதி விரோதி போனா நம 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 அப்ப எத்தனை நமஹான்னு சொல்லியிருந்தாலே எங்கேயோ விரோதி ஓடலாம்னு அர்த்தம் தேவத சுவாமி நல்லவாடி சொல்லி கொடுத்து இனிமே அடிக்கடி காத்தாலே மத்தியான சாயங்காலம் மூணு வேலையும் சொல்லணும் விரோதி போய் வராருனா அதான் சுத்தி முத்து தான் பாக்காதீங்க அப்படிலாம் கண்ணுக்கு தெரிஞ்செல்லாம் ஓடி விடமாட்டா உள்ளதானே இருக்கா உள்ள இருக்கிறவர் மெதுவா வெளியில போவார்னு அர்த்தம் அப்ப நமஹா மகா விரோதி நமஹா நான் எனக்கு அல்லே நான் எனக்குரியவன் சொல்றா விரோதி என்னன்னு சொல்லணும் நான் உனக்குரியவன் சொல்றேன் நான் எனக்குரியவன் இல்லை நான் இவருக்குரியவன் இல்லை நான் அவருக்கே உரியவன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் நமஹாங்கிறோம் யார்கிட்ட விழுந்து சேமிச்சுட்டு அடியேன் நமஹான்னா என்ன அர்த்தம் அடியேன் அடியேன்னுக்குரியவன் அல்லே சுவாமியான உனக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அடிமே சொல்லிக்கிறதுக்காக தான் நமஹாங்கிறோம் ஆனா இப்ப நமஹா சொல்றதே இருந்துட்டு சொல்றாரு நமஹானா உடம்பு முடிய வேண்டாமா சொல்றது நமஹா ஆனா இப்ப ஆகாச பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல வாய் வார்த்தையா நமஹா இருக்க கூடாது உள்ளத்தில் நமஹா பட வேண்டும் படிக்க சொன்னார் ஆழ்வார்கள் நான்னு சொல்லுவாளாம் பாடுவார் நான் நான் பாடுவார் பாடினால் அதுக்கு அர்த்தம் பண்ணிக்கிச்சே அடியேன்னு பண்ணிக்கணும் நாம அடியேன்னு சொல்லுவோம் ஆனா அர்த்தம் பண்ணச்சே நான் தான் பண்ணணுங்கிறார் இவனுக்கு வார்த்தை அடியேன்னு வந்தா கூட உள்ளத்துல அடிமைத்தனம் படவே இல்லை இவன் நான் நினைச்சிருந்தே அடியேங்கிறான் ஆனா ஆழ்வார்கள் வார்த்தையில நான் சொன்னா கூட உள்ளத்துல அடிமைத்தனம் படுது அப்ப அர்த்தம் அடியேன் தான் அப்ப ஆழ்வார் சொன்னா ஒண்ணும் இந்த சொல்லிட்டே போகாது இவ உடைச்சா மண்குடம் இவ உடைச்சா பொருட்குடம் ஒரு நாளா உடனே இருந்தது இருக்கும் அப்படின்னா மாமியார் உடைச்சா ஒரு மாதிரி மருமகள் உடைச்சா ஒரு மாதிரி இருக்கு அதுபோல நல்ல நியாயமா இருந்துச்சாமி நான் அடியேன்னு சொன்னா மட்டும் நான் அர்த்தமா ஆனா ஆழ்வார் நான் சொன்னாலும் அடியேன் நான் என்ன அவர் புரிஞ்சிட்டு இருக்கா நான் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் நான் அடியேன்னு புரிஞ்சுட்டு இருந்தா சரி இப்போ உன் சொல்றது சொல்லுவாப்பா அடியே அப்படி சட்டமோடு கூடுவா அடிமைத்தனம் தெரியுமானால் வார்த்தையில தெரியும் உள்ளத்துல தெரியாது அப்படி இருக்க கூடாது அப்ப நான் சேஷன் நான் சேஷன் நான் பரதந்திரங்கிறது புரிய வேண்டும் இல்லையோ அது மகாரத்தால் சொல்லப்படுறது நமஹான்னு சொன்னால் நான் எனக்குரியவன் அல்லே அடியே உமக்குரியவன் இதான் பரதவஞ்சகம் தத் யாகாதம் மமகிருதிகிரி வெஞ்சயந்தம் மனுந்தம் தத் பிராயம் தத் பிராயஞ்ச துவயமபி விதந்தன் சம்மத சர்வவேதி இதை திருமந்திரம் சொல்லிட்டு திருமந்திரத்தோட சேர்ந்து இருக்கிற துவயம் சொல்லிட்டு அத்தோட சேர்ந்து இருக்கிற சரமஸ்லோகத்துல மூன்று ரகசியங்களும் சேர்ந்து சொல்ல வந்தவே அப்ப அர்த்தமச்சகாதிகாரம் முச்சிச்சு நாலு அதிகாரம் பார்த்தோம் அடுத்தது அஞ்சாவது அதிகாரத்தில் இது அர்த்தமச்சகம்ங்கிறது நீ புரிஞ்சுட்டே இனி தத்துவத்ரயம் எது தெரிஞ்சு பண்ணணும் தத்துவத்ரயம் சித்து அஜித்து ஈஸ்வரர்கள் இந்த மூணு தான் தத்துவத்ரயம் என்னன்னு பார்ப்போம் பிரகிருத்தியாத்ம பிராந்தி கணதி சிதச்சித் லட்சணதியா ததா ஜீவ ஜீவேசைக்க பிரபுதி கலா தத் விபஜனாத் அதோகோக்தா ஓர்க்யம் ததுபய நியந்தேதி நிகமைகி விபக்தம் ந தத்துவத்ரயம் உபதிசன் டக்ஷதியா நம்முடைய பூர்வாச்சாரியர்களெல்லாம் தத்துவத்ரயத்தை உபதேசிக்கிறார்கள் அப்படின்னா தத்துவங்கள் மூணும் ராமானுஜர் கையில திருதண்டம் பிடிச்சிருக்கார் கையில திருதண்டம் பிடிச்சிருக்கார் எல்லா ஆச்சாரியர்கள் சன்னியாசிகள்லாம் திருதண்டிகள் திருதண்டம் பிடிச்சிருக்கார் அதுல மூணு கழி இருக்கு மூணு கொங்கு தத்துவங்கள் மூணு உணர்ந்ததுக்கு தான் மூணு கொங்கு என்ன தத்துவம்னா நாம எல்லாம் ஆத்மா நாவு தத்துவம் இந்த கண்ணால பாக்குற இத்தனை ஜட பொருள்கள் அதுக்கு அஜித்துன்னு சொல்லுவா நம்மளதான் சித்துன்னு சொல்லுவா பகவான் ஈஸ்வரன் இதான் சித்து அஜித்து ஈஸ்வரர்கள் சிதஜிதீஸ்வர சிதஜிதீஸ்வரர் சொல்லும்போது சித் அஜித் ஈஸ்வரர் என்கிற மூணு இந்த சித்து ஞானம் உடையது சைத்தன்யம்னா ஞானம் ஞானம் இருக்கிறதுனால சித்துன்னு பேர் சைத்தன்யங்கிற ஞானம் இல்லாததுனாலே ஆ சித்துன்னு பேர் ஆன போட்டாலே எது தர்மம்னா அதர்மம் அதுபோல சித்து சைத்தன்யம் இருக்கு ஆ சித்து சைத்தன்யம் கிடையாது அதனால அசித்து
இந்த ரெண்டு பேரையும் ஒருத்தர் நியமிக்கணும் பண்ணி இது சித்து இது அச்சித்து ஆரோட சித்து சாப்பிட போறார் போச்சு ஆரோட பாசத்தை வச்சார் என்ன சுவாமி சாப்பிட்ற நேரத்துக்கு வர கடைசியில் நான் சம்பாதிச்சு நான் வச்சிருந்தது அதை சாப்பிட்றது கூட எனக்கு கொடுத்துருக்கிற வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன் வாசல்லாம் ஆரம்பித்தது நம்ம வீட்டுக்கு வந்தவரே இல்லை யாரோ நாலு வீட்டுக்கு அண்ணன் வந்தவரும் நான் கட்டு வந்து கிடையாது இருக்கா திரும்ப வந்து சாப்பிட உட்காந்தா கை பேசிக்கிட்டு நினைச்சிட்டு யாரோ சரி பண்ணுறா சுவாமி நான் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டு காப்பிட்டுருந்தான் இந்த யாரோ யார் நான் சம்பாதிச்சு சொல்லணும் யாரோ வீட்டிலே சமைச்சிருக்கா வச்சு சாப்பிட போற சமயத்துல தடுக்கிறாளுங்க அப்ப இன்னத்த இப்ப அனுபவிக்கலாம்னு யாரோத்தர் ஆண்டிருக்கிறார் சுவாமி அதான் மூணாவது ஈஸ்வரன் அப்ப சித்து அஜித்து ஈஸ்வரன் இதத்தான் தத்துவத்ரயம் தத்துவத்ரயம் மூன்று தத்துவமா ஒரு தத்துவமா தத்துவங்கள் மூணுங்கிறது விட்டாத்வைதம் ஏன்னா உபனிஷத்து சொல்லும் போது போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா போக்தா அனுபவிக்கிற ஆத்மா போக்யம் அனுபவிக்கப்படுகிற பொருள் அச்சேதனம் பிரேரிதா தூண்டவர் இந்த பொருளே இந்த புளியோதரைய இந்த ஜீவாத்மா இன்னைக்கு 9 மணிக்கு சாப்பிடட்டும் சொல்லணுமே இந்த புளியோதரைய சாப்பிட்டவருக்கு வயிற்று வலி வரட்டும் சொல்லணுமே நாளைக்கு வயிற்று வலி போய் சக்கரபோதம் சாப்பிடட்டும் சொல்லணுமே எதுவும் சொல்லி அனுமதியோ சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் பெருமாள் அப்படின்னா தும்பது இருமாதான் கேட்டு மாட்டா அது சம்சாரத்தில் இருக்கும்போது தானே நடக்க போகுதுன்னு வச்சுக்கோ அப்ப என்ன அர்த்தம் ஆத்மாவை தூண்டுறவங்க இருக்கு நமக்கு ஆத்மா ஆத்மா அனுபவிக்கிற பொருட்கள் பொருட்களுக்கு ஞானம் கிடையாது ஆனா அனுபவிக்கிறவனுக்கு ஞானம் வேணும் நான் ஒண்ணு அனுபவிக்கணும் தானே ஞானம் இருந்தால்தான் அனுபவிக்க முடியும் அப்ப இந்த ரெண்டு பேரும் யார் நியமிக்கிறானோ அவன் தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அஜித்து சித்து இந்த மூணு பொருள் இந்த கண்ணன் எத்தனையோ இடத்துல சொல்றார் அஜித் எல்லாம் ஒரு அழியக்கூடியதுன்னா சித்து தான் அழிவில்லாதது அஜோனித்து சாஸ்வதோயம் புராணா நான் நிறைய அந்தமானே சரியிலே நைனன் சித்தந்தி சஸ்திராணி நைனன் தாதி பாவகா நச்சைனன் கேதையன் தியாபா ந சோட்டையத்தி மாறுதா அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்ரேத்து அசோட்சியே வச்ச இதெல்லாம் நினைக்க முடியாது வெட்ட முடியாது புரட்ட முடியாது ஆத்மா நித்தியம் 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 ஆனா சரீரம் எல்லா அச்சித்தும் அனித்யம் எல்லாமே ஜட பொருள்கள் ஆத்மா தான் நித்யம் என்று கூறுகிறார் இந்த ஜட பொருள்கள் எவை ஆத்மாக்கள் எவை பரமாத்மா ஆறு கொஞ்சம் வித்தியாசத்திற்கு தத்துவத்ரயம் பார்த்தேன் தத்துவத்ரயத்தில் பரமாத்மா எடுத்துப்போம் அவருக்கு 5 நிலைகள் உண்டு வைகுந்தத்தில் இருக்கிறது பரஸ்வரூபம் பார்க்கடல சேமிச்சிருக்கிறது யூகஸ்வரூபம் அவதாரங்கள் பண்றது விபவஸ்வரூபம் நமக்கு உள்ள இருக்கிறது அந்தர்யாமி கோவில்கள்லாம் இருக்கிறது அச்சா இதுதான் பரமாத்மாவுக்கு இருக்கிற 5 நிலை அதை போல இந்த ஜீவாத்மா மூணா பிரிக்கிறாப்போ பத்த முக்த நித்திய பத்தர்கள்னா இன்னும் இந்த சம்சாரத்தை சுத்தி இருக்கமே கர்மாதீனமா பத்தர்கள் இந்த கர்மத்தை தொலைச்சுட்டு ஒரு நாள் வைகுந்தத்துக்கு உள்ளமே முக்தர்கள் வைகுந்தத்திலே இருக்காளே கருடன் விஷ்வசேனர் ஆதிசேஷன் இவெல்லாம் நித்தியர்கள் அப்ப நித்தியர்கள் முக்தர்கள் பத்தர்கள் இந்த பத்தர்களை 2 வகையா பிரிச்சுட்டுனால் நமக்குள்ளே வித்தியாசம் என்ன சுவாமி மறுபடியும் ஆட்சி இருப்போம் இந்த மேல உட்காந்துருக்கேன் கீழே உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுறாங்க மேலேயும் சொல்லலை கீழே சொல்லலைப்போ நமக்குள்ளே எப்படிப்பட்ட வாழ்னால் நல்லா வாழ்ந்துருக்கேன் இன்னொரு பிறவி கிடைச்சா கூட இந்த ஊர்லேயே பிறந்தா நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய வீடாக தான் தேவை இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒத்துட்டு வாழப்பாங்க நமக்கு சம்சாரிகள்னு பேர் இந்த சம்சாரத்திலே வாழ்ந்து எனக்கு விட்டுவே பிடிக்கிறேன் நான் மோட்சம் போய் ஆகணும் இதுவே கரெக்டா இல்லை அப்படின்னு மோட்சத்துல ஆசையோட இருந்தாலும் அவனுக்கு முமுக்ஷுன்னு பேர் சம்சாரினால் ஒத்து கொண்டு சந்தோஷமா இருந்துடும் அவனுக்கு ஒண்ணு அடுத்த பிறகு வேண்டாம் மோட்சம் போனது ஆசையே கிடையாது சந்தோஷம் இப்ப கிடைக்கிறது நல்லா அனுபவிச்சுப்பா இப்ப பிரசாதம் தான் பிரசாதம் பூச்சி விடா பூச்சி விடா புது போட புது போட அவ்வளவுதான் அது இதெல்லாம் இருக்க முடியுமா சார் இப்போ எனக்கு மோட்சம் போயிடும் அந்த ஆசையில தான் முமுக்ஷு அப்படி இங்க வா ஆனா 2 பேரும் பக்தர்கள் ரெண்டு பேருக்கு கர்ம என்ன தொலைல பத்தாத்மா தான் ஆனா பத்தாத்மாக்களுக்குள்ளே சம்சாரிகள் வருவாங்க சந்தோஷம் இதுவே சரி இருந்துட்டுவா மூச்சுக்கள் வருவாங்க கூவிக்கொண்டும் காலமின்னும் குருகாலும் இன்னும் பகவான் அழைச்சுக்கிற நேரத்துக்கு வரவருக்கு என்ன ஆசையோடு இருந்தவா இதுதான் வகைகள் இதெல்லாம் ஆத்மாக்களுடைய வகைகள் அதே மாதிரி ஜட பொருளை பிரிச்சுனால் அதுக்கு சுத்த சத்துவம் மிஸ்ர சத்துவம் கால தத்துவம்னு 3 மிஸ்ர சத்துவம்னால் சத்தம் ரஜசு தமசு இந்த 3 கலந்து சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இது எல்லாமே அதான் இது இத்தனை பண்ணப்பட்டுக்கிறது நம்ம உடம்பே அதால் தான் ஆகப்படுது சத்த ரஜசு தமசின் கலப்பு அதுதான் மிஸ்ரான கலப்பு அப்ப அந்த கலந்து இருந்தா சத்த ரஜஸ் தமசு சேர்த்துதான் மிஸ்ர சத்துவம் இதே வைகுந்தத்துல வைகுந்த லோகம் இருப்பாங்க சுத்த சத்துவம் அதுக்கு ரஜோகுண தமோகுணமே கிடையாது
சத்துவன மாத்திரம், அதுக்கு சுத்த சத்துவம்னு பேர். மூணாவது கால தத்துவம், திரும்பி பார்த்தா என்ன பத்து நிமிஷம் தான் அறிஞ்சு இருப்பார்கள். நம்ம நேரம் சொல்லிட்டு இருக்கு, 1000 மணி 8:55 ஆகப்போதுப்பா, இன்னொரு 10:39:59 நீங்க முடிச்சாங்கன்னா கால தத்துவம். அதுக்கு என்ன, அது சத்தம் இருக்குமா ரஜஸ் இருக்குமா தமோ, மூணுமே கிடையாது. சத்த ரஜஸ் தமசு முக்குணங்களும் இல்லாதது கால தத்துவம். முக்குணங்களும் இருக்கிறது நம்ம கண்ணால் பார்க்கற இதுதான் தத்துவம். ரெண்டு இல்லாம சுத்த சத்தம் மட்டும் இருக்கிறது வைகுண்டம். இதைத்தான் சுத்த சத்துவ மிஸ்ர சத்துவ கால தத்துவம்னு சொல்லுவார். அந்த மிஸ்ர சத்துவத்தை சொல்லும்போது பிரகிருத்தியிலே தாவிடும், மூல பிரகிருத்தியில் தொடங்கி 24 தத்துவங்கள். மூல பிரகிருதி மகான், அகங்காரம், அகங்காரம் மூணாபிரியம், அதிலிருந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு, அதே போல பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், ஆக மொத்தம் 24 தத்துவம். இதெல்லாம் ஜட பொருள்கள், அச்சேதனம்னு சொல்லுவா. இந்த அச்சேதனம் எல்லாமே ஜடம், அஜித்துக்குள்ள சேர்ந்தவை. அது போல சேதனம் ஜீவாத்மா, பத்தன் முக்தன் நித்யன், பரமச்சேதனன் பரமாத்மா, பல யூக விபவ அந்தரியாமி அர்ச்சை, ஆக மொத்தத்தில் இதெல்லாம் இந்த மூணு தத்துவங்கள் என்று தத்துவத்ரயத்தை பத்தி விசாரிச்சு சொல்லிட்டார். அதோ ஓக்தா ஓக்யம் ததுபய நியந்தே நிகமயி விபக்தம் என்று தத்துவத்ரய சிந்தனாதிகாரம் 5வது அதிகாரம். அடுத்தது 6வது அதிகாரம், பரதேவதா பாரமார்த்தாதிகாரம். யார் பரதேவதைன்னு புரிந்துகொள், ஒவ்வொரு குற்றம் இல்லை, யாரை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்கும்.
நமக்கு தேவை மோட்சம்னா அது எங்க கிடைக்கிறதோ அங்கதான போயாடும். அதுதான் யார் பரதேவதையை வைத்துக் கொண்டு நாராயண பரம் பிரம்ம தத்தன் நாராயண பரா நாராயண குருவஜோதி ஆத்மா நாராயண பரா. ஆனா உலகம் எங்க படம்பிப்படும், எங்க பார்த்தீங்கன்னாலும் வரிசையா மூணு தெய்வங்கள் படத்தை போட்டு இந்த மூணு பேரு சமம் என்று எதிர சமம்னால் ஒருத்தர் படைக்கிறார், ஒருத்தர் காக்கிறார், ஒருத்தர் அழிக்கிறார். ஆக மூணு நாள் சரி, இவர் படைய யார் சொல்றது, இவர் அழியின் யார் சொல்றது, இவர் காப்பாத்து நான் சொல்லுமே, யாரும் ஒருத்தர் இல்லட்டா. பலரும் ஜனநாயகம் ஜனநாயகம்னு நல்லா நம்ம பேசலாம், ஆனா வெறும் ஜனநாயகமா இருந்ததுன்னா நாடே நடக்கல். அதுக்காக நம்மளுக்கா ஜனநாயகத்துக்கும் மற்ற ராஜா நாயகத்துக்கு என்ன வித்தியாசம், அந்த நாள் தான் ராஜாவா இருந்தது, இப்ப ஜனநாயகமா இருக்கு, ஒரே வித்தியாசம். இப்போ ராஜா தான், அப்போ ராஜா தான், அப்போ நான் தேர்ந்தெடுக்காத ராஜா, இப்ப நான் தேர்ந்தெடுத்த ராஜா. அப்ப புகார் பண்ணவான முடியும், நான் தேர்ந்தெடுக்கிறேன். இப்ப வாயை திறந்தாலே நீ தானே வச்சே போயிட்டு வாங்குவோம், இதான் இப்ப இருக்கிற ஆபத்துக்கும். இப்ப நானே நீர்தான் பண்ணேன், நாங்களா போட்டோம் தேர்ந்தெடுத்த நீர்தானே போட்டி பேசாமல் அந்த ராஜாவையால தப்பான்னு சொல்லலாம், நான் போடவே இல்லையே வெளியில போன சொல்லலாம், அது சொல்ல விட முடியாது. அஞ்சு வருஷம் சுமார் வேண்டிதான். அதனால இப்ப அது ராஜாவில மாறவே இல்லை. இப்போ ஜனநாயகம் எல்லாரையும் கேட்டு ராஜா பண்ணிட்டே பாருங்க என்னைக்கு நடக்கும், ஒண்ணுமே நடக்காது, உலகத்தை ஓட்டவே முடியாது. அதனாலே மூணு தேவதைகளும் தாங்களா அந்த வேலையை பார்க்க சொல்ல முடியுமா, ஒருத்தர் தான் நியந்தாவா இருந்தாலும் ஒருத்தர் தான் பரதேவத்தையா இருந்தாலும் இருந்தா தான் நீத்த பண்ணு நீத்த பண்ணு நீத்த பண்ணுன்னு சொல்லலாம். அது ஸ்ரீமன் நாராயணன் பரதேவதா பாரமார்த்தியம், இதுதான் பரமமான அர்த்தம். பகவானே ஸ்ரீமன் நாராயணோனா பதி அகில கதவு முக்திதா முக்த பக்தியா, முக்தர்களாலே அனுபவிக்கப்படுபவன், முக்தியை கொடுக்கக்கூடியவன், அனைவரையும் சரீரமாக கொண்டவன். அப்ப மற்ற தேவதை படைக்கப்பட்ட தேவதைகள், கர்மத்துக்கு வசப்பட்ட தேவதைகள், இன்னும் சம்சாரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கும் தேவதைகள், அவர்களும் மோட்சம் வாழ்ந்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் தேவதைகள். ஏன்னா அகர்ம வசத்தம் ரொம்ப முக்கியம், மோட்ச பிரதத்தம் முக்கியம். அப்படின்னா கர்மத்துக்கு வசப்படாதவர் ஒருத்தர் தான், இதே நித்திய சூரியனா அத்தனை பேரும். மற்ற தேவதைகள்னா கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள், அவரவர்களுக்கே ஆபத்து இருக்கு. இப்ப பிரம்மாவே ஒரு தலை கிள்ளப்பட்டு கட்டப்பட்டார், வேதத்தையே தொலைச்சிட்டார். அதே போல ருத்ரனா இருக்கு, கையில கபாலம் பிரம்ம கபாலம் ஒட்டி கொண்டது, அவரு கட்டம். இந்திரனுக்கு ஐஸ்வர்யமே பெடுத்து துர்வாசருடைய சாபத்தாரே, அவரு கட்டம். அப்ப இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் ஒருத்தர் போக வேண்டாமா, ஆனால் அவர் தான் பரதேவதை என்ன. ஆறாவது அதிகாரத்தில் ஆச்சரியமா சாதித்தார். அடுத்து ஏழாவது அதிகாரம் மோக்ஷத்வாதிகாரம். அப்படின்னா நான் மோட்சத்தில் விருப்பமுடையவனாக இருக்க வேண்டும், அதை மட்டும் சொல்லி முடிச்சு வேண்டும். மூக்ஷுவா இருக்கிறதுக்கு என்ன அதிகாரம், ஏது வேணும் அப்படின்னு விசாரிச்சுட்டு சொல்றார். மூக்ஷு என்றால் முதல்ல விவேக ஞானம் வேணும். நான் ஆறு, சரீரம் வேறு, நான் வேறு, பரமாத்மா வேறு, இந்த விவேக ஞானம் இருக்கணும். அடுத்தது கண்ணால பார்க்கிற பலத்தை மட்டும் பலம் இல்லாம மோட்சம் பலம், அதிருஷ்ட பலம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நான்கிற ஆத்மா இந்த சரீரத்தை தாண்டுவே வேற இடத்துக்கு போறேன், போய் அந்த அனுபவம் இருக்குங்கிற உண்மை வேதத்தின் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எனக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு புரியணும், இருந்தாலும் மோசமாங்கிற ஆசையை வரும். அவருக்கு நான் அடிமை, அவருக்கு நான் சரீரம்னால் அது தெரியாம எதிர்த்து உணர்ந்து கொண்டிருக்கிறேங்கிறது உடனே தோண ஆரம்பிக்கும். அந்த தோணது வேணும். இப்ப இது வரைக்கும் ஒரு பக்கம் ஆத்மஸ்வரூப ஞானம் வேணும், பரமாத்மா இன்னால் தெரிஞ்சுக்கணும், எனக்கு அவருக்கு சம்பந்தம் புரியணும். அதோட கூட இப்ப நான் எதை 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 சுகம் நினைச்சிருக்கேனோ அதனுடைய தோஷம் நல்லா கண்டுபடணும். ஒரு பொருளை விற்க வந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ரெண்டு வகை உண்டு. இந்த பொருள் வசத்தின்னு சொல்லணும், பக்கத்து கூட இருக்கிற பொருள் மட்டம்னு சொல்லணும், இல்லைன்னா விற்கவே இருக்காது. நீங்க யாராவது இந்த தரத்துல மாப்பிள்ளை வச்சு விற்றுட்டு இருப்பா, நல்லா படம்லாம் நல்லா இருக்கும், வாங்கிட்டு போறேன், பத்து பேர் கூட வச்சுருப்பா, ஒரு ஈஸியா இருக்கா, அவ்வளவா கூப்பிடுறது இல்லைங்களா, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறது. அப்ப சொல்றச்சே இது மந்திரா பள்ளி தெரியுமா, இது மல்கோவா மாம்பழம் தெரியுமா அப்படின்ட்டு எங்கேருந்து வந்தது, காஷ்மீரத்துல ஆந்திர பிரதேசத்துல நெல்லூர்லேருந்து வந்தது, அது எங்கே வந்து இருக்கு பாரு, அது பல கிராமத்துலேருந்து சொல்லச்சே சொல்ல வந்தது, பல கிராமத்துல இருந்தா சுமார் அர்த்தம், காஷ்மீரத்துல வந்ததுன்னா வசதினு அர்த்தம். அதே போல இப்போ நமக்கு மோட்சத்துக்கு போனோம்னா ரெண்டு ஞானம் வேணும், முக்த மண்டலமாகிற உயர்ந்த வைகுந்தத்தின் பெருமைகள் தெரிய வேண்டும், இங்க நான் பட்டுட்டு இருக்கிற எளிமைகள் தெரிய வேண்டும். இந்த சம்சாரத்தினுடைய தோஷ தரிசனம் தான் நம்மளை தள்ளும். அந்த சம்சாரத்துல தோஷமே இல்லையே சுவாமி, எப்பேற்பட்ட பூமி தெரியுமா, அது இந்த சரீரம் தான் இந்த பூமிக்கு இருக்கிற தப்பல் எல்லாத்தையும் மறைச்சு நல்லது நல்லதுன்னு நம்மளை பழகிடுது. உண்மையில எத்தனையோ தோஷங்கள் இருக்கும், என்ன நம்ம உறவுக்காரர்கள்லாம் நம்ம கிட்ட என்ன ரொம்ப நல்லா நடந்துக்கிறாளா, உற்சாகங்கள்லாம் நடப்பாளா, இல்ல நமக்கு தான் அப்படியே வியாதியே இல்லாம ஒவ்வொன்று
அப்படியே சந்தோஷமா திருப்தியா எப்பவும் சிரிச்சு ஆஹா ஓன்னு ஒன்னு இல்லை ரெண்டு நாள் சிரிச்சா நாலு நாள் அடப்புறேன்னு எனக்கே தெரியும். இதுதான் இந்த உலகம். ஆனா இது ஓஹோ ஓஹோ நான் இருந்திருந்தேனால் நமக்கு நாமே ஏமாத்திட்டு போராட்டம். எது துக்கமோ அந்த துக்கத்தை சுகம் சுகம்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு நிஜமான சுகம் காத்திருக்கிறதுன்னு சொல்லணும். சொல்லி நான் அதை பத்தி சற்று சிந்திக்கணும். அதை பத்தி பார்க்க பார்க்கத்தான் எனக்கு புரியறதுக்கே ஆரம்பிக்கும். பொண்ணும் உயிரொன்னும் விசாதி பகை பசி தீ எனவெல்லாம் நின்று உலகில் கழிவான் நேமிப்பிறான் தவறு போந்தார். அம்மாடுவாருடைய ஆச்சரியமான கோஷம். அதுவும் இந்த கலியுகம் படுத்த பாடுகிறது மனித ரூபத்தில் இருப்பார். இது கூட ராத்திரி பிரதோகச்சா சாதிக்கிறார். ராத்திரி முழுக்க படுத்துருந்து காத்தால் எடுத்துக்கச்சே இந்த சரீரத்தை பத்து இந்த பாம்போடையா ஒரு நாள் ராத்திரி முழுக்க நான் படுத்துருந்தேன் நினைக்கிறோம். இது யார் சாமி இதுக்கு நாங்கள் கழுப்பு பூசறதுக்கு ஒரு பாத்திரம் கழுப்பு ₹400 விட்டு வாங்கிட்டுருக்கேன். இது என்னமோ நீ பாம்பு பாம்புன்னு சொல்லியிருக்கிறால் இதுக்கு எவ்வளவு வெள்ளைக்காய் எவ்வளவு தக்காளி எத்தனையெல்லாம் வச்சு படுத்துனோம் இத்தனையும் பண்ணிட்டு இதை போய் பாம்புன்னு சொல்லுகிறார்னால் இருக்கு தாம்போடு ஒரு கூரையை வரிந்தால் போல திரும்பி ஆழ்வாரே சாதிக்கிறார். ஆக நமக்கு மூக்கு இருக்கணும்னால் இந்த சம்சாரம் அல்பம் அஸ்திரம் இதுல இருக்கக்கூடிய துக்கத்தை பார்க்க வேண்டும். சாஸ்திர பராசரன் சொல்றார் சாவித்யாயா முக்தையே தத்தர்ம என்ன வந்தாய். எது கர்மம் எது என்னை சம்சாரத்தில் மீண்டும் பிறக்க வைக்காதோ அதுதான் கர்மம். எது வித்யா எது எனக்கு முக்தியை கொடுக்குமோ அதுதான் வித்யா. அப்ப எதையோ வித்யா வித்யான்னு படிக்காதே முக்தி கொடுக்கிற வித்தையே படி. எத்தையோ கர்மம்னு செய்து உடலாதே எது சம்சாரத்திலிருந்து தாண்டி வைக்குமோ அந்த கர்மத்தை செய். இது புரிய புரியத்தான் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை வரும். அப்ப முமுக்கு அதைத்தான் சொல்ல வந்தது முமுக்கு அதிகாரம். அப்ப 7 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். 32 நாளை சாயங்காலம் இங்கே தான் அவசியம் எல்லாரும் முடிந்தவர்கள் எதிர்காலத்திலும் கலந்துடும்.